புரட்சித் தலைவர் வியக்க வைக்கும் நினைவாற்றல் கொண்டவர் அவரது நினைவாற்றலையும் செல்வாக்கையும் பிறர் நலனில் கொண்டிருந்த அக்கறையும் பார்த்து வியந்தவர்களில் மறைந்த நடிகரும் பத்திரிகையாளருமான சோ ராமசாமி அவர்களும் ஒருவர் புரட்சி தலைவரை கடுமையாக சோ அவர்கள் எதிர்த்த காலங்களும் உண்டு மிக தீவிரமாக ஆதரித்த சமயங்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தலைவர் ஆட்சி கலைக்கப்பட்ட பின் நடந்த தேர்தலில் தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் சோ அவர்கள் தீவிரமாக இருந்தார் சோ அவர்கள் ஒரு அதிமுக ஆதரவாளர் என்று சில விமர்சனங்கள் இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன் மனதுக்கு நியாயம் என்று பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்பவர் அவர் மக்கள் நலனுக்காக இலவச திட்டங்களை புரட்சித் தலைவர் கொண்டு வந்தபோது கிண்டல் செய்தாலும் சில ஆண்டுகளுக்கு முன் நமது நாடு இருக்கும் சூழலில் இலவச திட்டங்கள் தேவை என்பதை உணர்கிறேன் என்று சோ அவர்கள் கூறினார் ஒளிவிளக்கு அடிமை பெண் என் அண்ணன் உட்பட பல படங்களில் புரட்சி தலைவருடன் சோ அவர்கள் நடித்துள்ளார் நாடகம் நடத்துவதற்காக ஒருமுறை மும்பைக்கு சோ அவர்கள் சென்றார் வழியில் ஒரு மூதாட்டி சோ அவர்களை பார்த்து தம்பி உன்னை எம்ஜிஆர் படங்களில் பார்த்திருக்கிறேன் எம்ஜிஆர் கிட்ட நான் விசாரிச்சேன்னு சொல்லு என்று கூறி சென்று விட்டார் அவர் தனது பெயர் என்ன முகவரி என்ன என்று எதையும் சொல்லவில்லை எம்ஜிஆருக்கு இருந்த ஈர்ப்பு சக்தியை பார்த்து வியந்து போனார் சோ அவர்கள் விளம்பரத்துக்காகத்தான் புரட்சித் தலைவர் பிறருக்கு உதவி செய்கிறார் என்ற விமர்சனங்களை சோ அவர்கள் கடுமையாக மறுத்திருக்கிறார் விளம்பர நோக்கம் இல்லாமல் எம்ஜிஆர் பிறருக்கு உதவுவதை பார்த்திருக்கிறேன் துறையில் அவருக்கு எதிராக இயங்கியவர்களுக்கு கூட அவர் உதவி இருக்கிறார் என்றும் அப்படியே விளம்பரத்திற்கு என்று வைத்து கொண்டாலும் எத்தனை பேருக்கு விளம்பரத்திற்காவது பிறருக்கு உதவும் மனம் இருக்கிறது புரட்சி தலைவரின் கருணை உள்ளத்துக்கு உதாரணமாக சோ அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார் சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் என்பவர் பழம்பெரும் நடிகர் பல படங்களில் நடித்துள்ளார் அவரது தாயார் மறைந்தபோது கையில் பணம் இல்லாத நிலையில் புரட்சி தலைவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அவரை அடையாளம் கண்டு விசாரித்த புரட்சித் தலைவரிடம் நிலைமையை கூறினார் வெளியே புறப்பட்டு கொண்டிருந்த புரட்சித் தலைவர் அந்த அவசரத்திலும் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து வெங்கட்ராமனுக்கு ஒரு வேனையும் தேவைப்படும் பணத்தையும் கொடுத்திடுங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் பின்னர் சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் அவர்கள் சோ அவர்களை சந்தித்த போது வீட்டிலே உலையை வச்சிட்டு இன்னைக்கு சோறு பங்கும் என்ற நம்பிக்கையோடு ஒருவரின் வீட்டிற்கு போகலாம் என்றால் அது எம்ஜிஆரின் வீடுதான் என்று கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எத்தனை பேருக்கு இது போன்ற சான்றிதழ் கிடைக்கும் எனக்கு தெரிந்து பலருக்கு எம்ஜிஆர் உதவி செய்திருக்கிறார் அதெல்லாம் வெளியே தெரிய வந்ததில்லை என்று சோ அவர்கள் மனம் திறந்து புரட்சி தலைவரை பாராட்டியுள்ளார் அடிமைப்பெண் படத்துக்காக ஜெய்ப்பூரில் சோ அவர்கள் நடித்துக் கொண்டிருந்த அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது தனது டாக்டரை விட்டு சோ அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க செய்து உடல்நிலை சரியாகும் வரையில் நீங்கள் நடிக்க வேண்டாம் என்று புரட்சி தலைவர் பரிவுடன் கூறி அவரை கவனித்துக் கொண்டார் சோ அவர்களின் நெருங்கிய நண்பர் நீலு நாடகங்களிலும் பல படங்களிலும் நடித்துள்ளார் கொல்கத்தாவில் வேலை பார்த்து வந்த அவர் ஒருமுறை சென்னை வந்தபோது சோ அவர்களை சந்தித்தார் ஒரு ஆண்டு கழித்து அன்றுதான் அவர் சென்னை வந்திருந்தார் நீலு அவர்கள் சென்றபோது புரட்சித் புரட்சி தலைவருடன் சோ அவர்கள் படப்பிடிப்பில் இருந்தார் புரட்சி தலைவரிடம் நீலு அவர்களை அறிமுகம் செய்த சோ அவர்கள் இவர் என்னுடைய நண்பர் என்று கூறினார் இவரை எனக்கு தெரியுமே உங்க நாடகத்தில் பார்த்திருக்கிறேன் என்று புரட்சி தலைவர் கூறியதும் இருவருக்கும் குழப்பம் இன்றுதானே அவர் சென்னை வந்தார் என்பதுதான் அவர்களின் குழப்பத்திற்கு காரணம் தங்கள் குழப்பத்தை எம்ஜிஆரிடமே சோ அவர்கள் தெரிவித்தார் இரண்டு நாட்கள் முன்பு நடந்த நாடகத்தில் இவரை பார்த்தேன் என்று சொன்னேனா போன வருஷம் நான் பார்த்த உங்கள் நாடகத்தில் வக்கீல் வேஷம் போட்டவர் தானே இவர் என்று புரட்சி தலைவர் கேட்டதும் இருவரும் மயங்கி விழாத குறை அவ்வளவு அபாரமான நினைவாற்றல் நமது புரட்சி தலைவருக்கு பெண் படத்தில் ஒரு சுவையான காட்சி படத்தில் எம்ஜிஆரின் பெயர் வேங்கையன் வில்லன் மனோகரின் அரச பரிவாரங்களுடன் ஒருவராக வரும் சோ அவர்களை எம்ஜிஆர் அவர்களின் வீரர்கள் பிடித்து வைத்து அவரை துன்புறுத்த முயற்சிப்பார்கள் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக சோ அவர்கள் வேங்கையனிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டுவார் உடனே சோவை அவர்கள் விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்பார்கள் அப்போது சோ அவர்கள் கூறும் வசனத்தை புரட்சி தலைவரின் ரசிகர்கள் மறக்கவே மாட்டார்கள் சோ அவர்கள் கூறுவார் தலைவன் பெயரை சொன்னவுடன் என்ன ஒரு பயம் பக்தி தலைவன் என்றால் இவரல்லவா தலைவன்